ஹேம், இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஹார்ட்வேர் கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளிநாட்டு கம்பெனியாக பேசுகிறோம், இந்தியாலேயும் நல்லா ஹிட் அடிச்சவங்களா? ஆமாம், நிறைய பர்சனாலிட்டிஸ் பற்றி நம்ம பேசும்போது, ஒரு பிராண்ட் அண்ட் பர்சனாலிட்டி பற்றி பேசும்போது, நம்ம இந்தியன் பில் கேட்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு காலத்தில் அவரை அவரை பற்றி பேசலாம். அவர் ப்ரோ கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது, ஹச்சிஎல்ல கம்ப்யூட்டர் இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் இந்த இன்டர்நெட் ப்ரௌசிங்னு யோசிச்சாலே இந்த சத்யம் அப்படிங்கிற கம்பெனி, சத்யம் ஆன்லைன்லாம் நமக்கெல்லாம் மறக்காது, சிபின்னு சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் மறக்கவே மறக்காது. அந்த ஏரால, அந்த 2000 ஏரால அது ஒரு பெரிய ஹிட்டான ஒரு இதாக இருக்கு. அதான் அதோட ஃபவுண்டர். ஆமாம், அது ஃபவுண்டர் ராமலிங்க ராஜு, ஆந்திராவை சேர்ந்தவர். அவருக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, அவரை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு இருந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் கற்றுக்கலாம், அதே மாதிரி எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கலாம். ஆமாம், ஸோ முறையாகவே ஆக்சுவலாக ஒரு வெற்றியாளன் வந்து தோல்வியிலேருந்து நிறைய கற்றுக்கலாம். அந்த மாதிரி இன்னொருத்தரோட தோல்வியிலேருந்து கற்றுக்கிறதும் முடியும். அவர் எவ்வளோ வெற்றிகரமாக செயல்பட்டாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட் அஸ் டாக் அபௌட் ராமலிங்க ராஜு. ராமலிங்க ராஜு என்னன்னா, ஆந்திராவில் வந்து செப்டம்பர் 16, 1954 பிறக்கிறாரு. நாளைக்கு பர்த்டே அவருக்கு. ஆமாம், நல்ல விஜயவாடாவில் லாயலாவில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அனுப்புகிறாங்க ஃபாரில், ஒஹையோ யூனிவர்சிட்டியில், அமெரிக்காவில். நல்ல பெரிய குடும்பம், ஒஹையோ யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்த உடனே அவர் கையில் வந்து ஒரு தனஞ்சயான ஒரு ஹோட்டலையும் ஒரு மில்லு, ஸ்பின்னிங் மில்லு, ஸ்ரீ சத்யம் ஸ்பின்னிங் மில்லுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. 80s ஆக்சுவலாக அது. அப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் தன்னை வந்து நல்லா வளப்படுத்திக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நிறையா மிஸ்டேக்ஸும் நடக்குது. அவரால் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓவராலாகவே இந்தியன் பிஸ்னஸ் சினாரியோ அதனாலேயே நொடிச்சு போயிடுது அந்த கம்பெனி. அதான் அவர் வந்தோட ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் வச்சு கொடுக்குறாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் அதை பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருக்கு அதில் உடன்பாடு கிடையாது, நம்ம வந்து எதனா சாதிக்கணுன்றதுல ரொம்ப வெறியாக இருக்கார். அதாவது வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்ததுனால அங்கே என்னென்ன புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ, எப்பவுமே வந்து தே லுக் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா, அந்த மாதிரி புது பொட்டன்ஷியல் பிஸ்னஸ் என்ன இருக்கும்போது தான் அவர் வந்து நிறைய வந்து அவுட் சோர்சிங் பிஸ்னஸ், ஐடிஎஸில் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்தியாவிலே அவர் தான் 1987 ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் அவுட் சோர்சிங், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அவுட் சோர்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சத்யம் கம்ப்யூட்டர் சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ண 5 வந்து பெரியசாக ஆகிடுது. அதாவது பெரிய பெரிய கிளைன்ஸ், வேர்ல்ட் பேங்க், நெஸ்லே, அதுக்கப்புறம் வந்து ஜிஎம். ஃபஸ்ட்டு இதோட ஃபாரின் கிளைண்ட் வந்து ஜான் டியர். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் வராங்க. இவரும் நல்லா பண்ணுறாரு. 5 வந்து ஐபிஓ போகிறாங்க, பப்ளிக் போகிறாங்க. 1992 வந்து 1987 ஸ்டார்ட் பண்ணது, 1992 போகிறாங்க. ஷேர் ப்ரைஸ்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகுது. அவர் வந்து பெருசாக கொண்டு வர்றாரு. அதாவது இந்தியாவின் பில்கேட்ஸ் என்ற ஒரு பட்டம் அவர் கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றாரு. அது மட்டும் கிடையாதுங்க, அவர் உண்மையிலே விஷனரி தான். அதுல வந்து எந்த மாற்றுக்கார, இன்னைக்கு ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டான்றதுக்காக, ஒருத்தர் ஃபால் ஆயிட்டதுக்காக அவர் பண்ண நல்ல விஷயங்களை மறைக்கூடாது இல்லையா. அவர் முக்கியமா ஒரு விஷயம் பண்ணாரு, யூஎஸ்ல இருந்தது 9/11 சர்வீசஸ் இருக்கும் இல்லையா. அதாவது யூஎஸ்ல வந்து எந்த சிட்டிசனுக்கு எந்த எமர்ஜென்சி சர்வீஸ்னா 9/11 கூப்பிடுவாங்க. அது வந்து போலீஸ் எமர்ஜென்சி இருக்கலாம், மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி, உங்களுக்கு யாரும் இல்லை சப்போர்ட் பண்றதுக்குனா 9/11 சிங்கிள் நம்பர் தான். எக்ஸாக்ட்லி, அந்த மாதிரி இங்கே வந்து ஆந்திராவில் வந்து எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து கொண்டு வந்தார் அவர். 24/7 வந்து ஒரு எமர்ஜென்சி சர்வீஸை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா. அதாவது யூஎஸில் போய் படிச்சுட்டு வந்துட்டு சில பேர் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் இவர் படிச்சுட்டு வந்து அந்த ஊர் மாதிரி நம்ம ஆக்கணுன்ற விஷன் தாட் ப்ராசஸில் ஒரு ஐடி ரெவல்யூஷனை வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஒரு எனர்ஜி கொடுத்தது இவர் தான் சொல்லலாம். அந்த விஷனை பண்ணுறாரு அவர். அதுக்கப்புறம் வந்து கம்பெனி நல்லா வர்றது வளருது. 10 வந்து வந்து $2 பில்லியன் கம்பெனியாக மாறுதுங்க. அதாவது இப்போ வந்து $1 பில்லியன் யூனிகார்ன்னா சொல்கிறாரு அவர். அப்போயே வந்து யூனிகார்ன்லாம் பண்ணிட்டார், 2000 பண்ணிட்டார். ஸோ எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு. இவருக்கு வந்து எப்பவுமே வந்து சில பேருக்கு, சில ஆண்டர்பிரினருக்கு ஒரு வந்து சில கிரேசி ஐடியாஸ், கிரேசி ஆசைலாம் இருக்கும்ல, அதில் சில பேர் வந்து வெற்றி அடைஞ்சாலும் சில பேர் வந்து ப்ராப்ளத்தில் போய் மாட்டிப்பாங்க. இவருக்கு ஒரு கிரேசி ஐடியாஸ் வந்து வெல்த்தை வந்து நிறையா க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவருக்கு எப்பவுமே வந்து ரியல் எஸ்டேட்டில் பெரிய இன்ட்ரெஸ்ட். ஓகே, நம்மளோட ஐபிஓ போயிட்டான், ஐபிஓ போகும்போது அவரோட ஷேர் வந்து கம்மியாயிடுச்சு, ஒரு 18-20% தான் இருக்குது, இதெல்லாம் வந்து பப்ளிக்கு கொடுத்துட்டாரு. சரி, நம்ம வந்து வெல்த் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ரியல் எஸ்டேட் லேண்டு, அப்போ வந்து இப்போ ரியல் எஸ்டேட் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்தது, என்னன்னா லேண்டை வாங்கி கொஞ்ச நாள் வச்சுட்டு விற்கிறது, அந்த லேண்ட் அக்வசிஷன் பண்ண ஆரம்பித்தார். அதில் என்னென்னா, ஆந்திராவில் வந்து 54 மேலே யாரும் ஒருத்தர் வச்சக்கூடாது, ஒருத்தரோட பேரில் வந்து 54 தான் மேக்ஸிமம் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்ற ஒரு லா இருந்தது. அவர் என்ன பண்ணுறாருனா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்க ஒய்ஃப் நந்தினி பேரில், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர், அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்டத்தட்ட 365 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்லா யோசிக்கிறோம். அவர் என்னன்னா, நிறைய லேண்ட் வந்து வாங்கிட்டே இருக்காரு. ஆமாம், அது எல்லாமே இந்தளோட இருக்க ப்ரைஸ் எடுத்து தான் வாங்குறாரு அவர். ஸோ நிறைய லேண்டு வாங்குறாரு, வெல்த் க்ரியேட் பண்ணிட்டார், நிறைய லேண்டு வாங்கிட்டார். ஆனால் சத்தியம் பணத்தை யூஸ் பண்ணுறாரு அவர்.
எல்லாம் லேண்டு யூஸ் பண்ணிட்டு நல்லா போயிட்டுருக்கு. 365 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியில் லேண்டு வாங்குறாரு. அந்த 365 கம்பெனிக்கு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 10 அட்ரஸ் தானா, ஒரே அதே 365 கம்பெனிக்கும் ஒரு 10 அட்ரஸ் மட்டும் மாற்றி கொடுத்துட்ருக்காரு. அது அப்போ ப்ராப்ளம் அது ஒன்றும் கிடையாது. அது எப்போ ப்ராப்ளமாக மாறுதுன்னா, எல்லாமே நம்ம சில டைம் நம்ம கையில் இல்லைன்னு சொல்லுவாங்களே, ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அந்த ஈகோ சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொன்னது தான். ஸோ என்ன ஆகுதுன்னா, 2008 வந்து பெரிய ரிசெஷன் வருது. பெரிய ரிசெஷன் வருது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரிசெஷன் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, மாட்டிக்கிறாரு, போர்ட் மீட்டிங்கில் பேசுகிறாரு, நான் வந்து மைட்டாஸ்னு ஒரு கம்பெனியில் இருக்கிற ஷேரை வந்து கம்பெனியில் இருக்கிற பணத்தை வந்து சத்தியம் கொடுக்குறேன், அதனால் ஷேரை வந்து மைட்டாஸ்க்கு விற்றுருங்க அப்படின்னு சொல்லும்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன்வெஸ்டர் எதிர்க்கிறாங்க. அதில் ஏன்னா வந்து இவர் இந்த பணத்தை எடுத்து அங்கே வாங்கினது சொல்லலை, அவர் எதுக்குறாங்க எல்லாரும், ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள், அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது கிடையாது, இல்லை புரிஞ்சுக்கோங்க நான் வந்து மைட்டாஸ் வந்து வெறும் லேண்ட் பேங்கிங் தான், அதில் பெரிய டிரான்சாக்ஷன் கிடையாது, சொத்து இருக்குது பட் பெரிய பிஸ்னஸ் நடக்கலை, ரெவன்யூலாம் ஜென்ரேட் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கு அது பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அந்த கம்பெனி வந்து ஒன்றுமே இல்லாத கம்பெனி வேல்யூக்கு இதுலேருந்து வாங்குறீங்கன்றது சொல்கிறார். ஆனால் அவர் வந்து வேறு விதமாக யோசிச்சிருக்காரு, கம்பெனி வந்து ஷேர்லாம் கம்மியாயிடுச்சு, நம்ம இந்த பணத்தை எடுத்து போட்டால் தான் அது வந்து சால்வ் ஆகும்னு பார்க்குறாரு. ஸோ இவர் இதில் என்ன தெரிய வருதுன்னா, இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு பின்னாடி தோண்ட தோண்ட பொருள் பூதம் கிளம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக அவர் பேலன்ஸ் ஷீட்டை ஃபர்ஜ் பண்ணியிருக்கார். எப்படின்னா, குறைவான லாபமாக இருக்கிற நிறுவனத்தை அதிக லாபம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காரு. அப்புறம் வந்து இன்வாய்ஸஸ், அதாவது ஃபர்ஜ்டு இன்வாய்ஸஸ், ஃபேக் இன்வாய்ஸஸ், ஃபேக் ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே ஃபேக் பண்ணியிருக்காரு. அது வந்து இது வரைக்கும் தெரியல, அந்த 2008 ரிசெஷன் வராமல் இருந்தால் உங்களுக்கு அவங்க கேஷ் கன்ஸ் வந்திருக்காது. இப்போ வந்து இமேஜின் தட், நீங்கள் வந்து எல்லாருமே பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டு பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்து நம்ம நம்பிடுறோம், ஆனால் உண்மையான அதுக்கோட வேல்யூ எப்போ வரும்னா உங்களுக்கு கேஷ் ரெக்குயர்மெண்ட் வரும்போது தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் காட்டின பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இவர் காட்டின ரெவன்யூக்கும் அவர் காட்டின பிஎன்எல் பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் இருக்கணும்ல பேங்க்கில், ஒரு 5,000 கோடி இருக்கணும்னா 300 கோடி தான் இருக்கான். அப்போது கிட்டத்தட்ட வந்து அப்போ தான் தெரிய வருது, எல்லாருக்கும் ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா பணம் இல்லை அப்போது. அப்போ தான் என்ன சொல்லுறாருன்னா, ஓ பணம் இல்லை, இப்போது கேஷ் இல்லை, நம்ம வந்து தெரிஞ்சிடும், அதனால தான் என்ன பண்ணால் மைட்டாஸோடைய லேண்ட் பேங்கிங் காசு எடுத்துனு வந்து இதில் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறா, அது ஒத்துக்க மாட்டேங்குது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஒரு வழி இல்லாமல் கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு, ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புறாரு. 2008 வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு 5-6 வருஷமாக வந்து என்டையர் பேலன்ஸ் ஷீட்டை ஃபர்ஜ் பண்ணியிருக்கேன், அப்புறம் டேர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணி காட்டிருக்கேன், ப்ராஃபிட்டை வந்து நான் வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புறாரு. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, ஷாக் ஆகுது. அங்கே தான் அதாவது அந்த இதில் ஆடிட்டரையும் உடந்தையாக்கியிருக்காரு. 11 அதாவது 1.1 பில்லியன் டாலராக காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இருந்த கம்பெனியில் இருந்து வெறும் 74 மில்லியன் டாலர் தான். ஸோ கரெக்ட், அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபர்ஷன் லெட்டர் மாத்திரம் எல்லாருக்கும் ஒரே பெரிய ஷாக். ஏன்னா ஒரு விஷனரி பர்சன் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய க்ரைம்னா கண்டிப்பாக க்ரைம் தான், தப்பு தான். இது எதாவது கம்பெனி நடக்காமல் இருக்கானா, நடக்காமல் இல்லை. யூ ஆர் குட் பர்சன் அன்டில் யூ காட்டில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து பப்ளிக்கு வந்து தெரியாது இது. ஓகே, ஆனால் வந்து ஒழுங்காக நடத்தினாரா, சம்பளம் நல்லா கொடுத்தாரா, நம்மளுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதான் பார்த்தாலே தவிர, புக்ஸ் எப்படி வச்சிருக்காரு உள்ளே போய் பார்க்குறது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆஸ் அ இண்டிவிஜுவல் இஸ் அ நைஸ் பர்சன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, கன்ஃபர்ஸ் பண்ணி மெயில் அனுப்புகிறாரு. சிபிலேருந்து எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. அவங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க தம்பி, அவங்க ஒய்ஃப் எல்லோரும் அரெஸ்ட் பண்ணி 7 இயர் இம்ப்ரிசன்மெண்ட்டை ஜெயில் கொடுத்து, அப்புறம் பெயிலில் வந்திருக்காரு. இப்போ கூட பெயிலில் தான் இருக்கார். இதை பார்த்துக்கோங்க, அதாவது ஒரு விஷனரி பர்சன் ஒரு வந்து யூஎஸ்லேருந்து வராரு. 1987 முன்னோடியாக வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது டாப் லெவலில் கொண்டு போயிருக்காரு. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பில்கேட்ஸோடைய டைட்டு வந்தது. இன்னொரு 1995 சந்திரபாபு நாயுடு தான் கவர்மெண்ட், பில் கிளின்டனோடைய டைஸை ஷேர் பண்ணுறாரு. பில் கிளின்டன் வரும்போது பில் கிளின்டனோட இவர் தான் வந்து பில் கிளின்டன் வந்து இவரை பார்க்கணுன்றாரு, பார்க்கணுங்கிறாரு. பில் கிளின்டனும் சரி, பில் ஏன்னா ஒரு டேஷ்போர்டு ரெடி பண்ணுறாங்க. அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சத்யம் கம்ப்யூட்டர்ஸோட வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல் பின்புலமாக என்ன பண்ணுறாருன்னா, அரசியல்வாதிகளுக்கும் அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு, உங்களுக்கு வந்து அந்த மொத்த மாநிலத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டில் காட்டுறேன்னு சந்திரபாபு நாயுடு காட்டி அதை ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்காக போகிறாரு. அப்போ 95 டிஜிட்டல், அப்போ வந்து மீ கோசம்னு ஒரு மீ கோசம் உங்களுக்காக ஃபார் யூன்ற மீனிங்கில் இவரும் சந்திரபாபு நாயுடுவோட அசோசியேட் ஆகி பண்ணுறாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரபாபு நாயுடுவை எந்த ஒரு ப்ரோட்டோகால் இல்லாமல் நேராக போய் விசிட் பண்ணுற அளவுக்கு க்ளோஸாக இருந்திருக்காங்க. அதாவது அதுக்காக பெரிய பெனிஃபிட்டை அடைஞ்சிக்கல, ஸ்டேட் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி டெவலப் பண்ணுறாரு. இப்போ இது சைமல்டேனியஸாக கம்பெனி சூப்பராக டெவலப் ஆகிடுது. கம்பெனி உண்மையாக சத்தியமில் வேலை பார்த்தவங்க இன்னி வரைக்கும் சத்தியத்தை நினச்சிட்டு இருக்காங்க.
ஏன் அப்படின்னா சிபியில் வந்து ப்ராம்ப்ட் சேலரி நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல இந்தியாவில் டாப் நம்பர் டாப் த்ரீ கம்பெனிஸில் ஒன்றுங்க. அதான் இந்த ப்ராப்ளம் வந்து டெக் மகேந்திரா வந்து மகேந்திரா வந்து ஆனந்த் மகேந்திரா வந்து ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் விடுறாங்க, ஆக்ஷன் வரும்போது நான் எடுத்து நடத்துகிறேன் இந்த மகேந்திரா சத்யம்னு மாறுது. ஆமாம், ஸோ மகேந்திரா சத்யம்னு மாறுது. கிட்டத்தட்ட 53,000 பேர், அதுவும் எம்ப்ளாயிஸும் ஃபஜ்ஜு தான், 53,000 பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் சொன்னால் எனக்கு கிட்டத்தட்ட 35,000 பேர் 40,000 பேர் இருந்தாங்களாம். இப்போ வந்து நிறைய பேர் லே ஆஃப் பண்ணிட்டு, சில பேர் லே ஆஃப் பண்ணிட்டு அந்த சத்யம் கம்ப்யூட்டர், ஒரு காலத்தில் வந்து சத்யம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறது ஒரு ட்ரீம் இல்லையா, ஃபஸ்ட்டு இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர், அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக ஃப்ரான்ச்சைசி மாடல் அப்படின்னு சொல்லி சிபின்னு சொல்லிட்டு, அதுவும் அது அந்த சத்யம் கம்ப்யூட்டர் சென்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது ரெண்டு சூப்பராக இருக்கும். அப்போலாம் இன்டர்நெட் இல்லாத போது அங்கே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய இது மெம்பர்ஷிப். இன்னொன்று சிபி உங்களுக்கு வந்து ஒரு ஊரில் நீங்கள் சிபி நடத்தணும்னா அதுக்கு போய் அவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ இந்த டிஸ்டிவியோடதும் அவங்க எடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு, ஸோ அந்த மாதிரி டெக் மகேந்திரா வாங்கிடுறாங்க. இப்போ வந்து இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த ஜெயிலெலாம் போயிட்டு வந்தோம்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்போது கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது, செகண்ட் இயர் வந்து வேறு வழி இல்லாமல் பண்ணு, தேர்ட் இயர் வேறு வழி இல்லாமல் பண்ண, அப்புறம் ஃபோர்த் இயர் விடணும்னு அன்றைக்கி வந்து விட முடியல, ஏன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 இயர் பண்ண தப்பை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் தப்பு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் மெட்டஃபர் சொல்கிறாரு, புலி வாழை பிடிச்ச கதை ஆயிடுச்சு, நான் புலி வாழை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன், வாழை விட்டேன்னா புலி என்னை கடிச்சிடும், கடிக்காமல் எப்படி தப்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் அவர் வந்து ஒரு ஜென்யூனாக உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், ஏன்னா அவரோட குணாதிசயங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட பழகினவங்க அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கிளியராக பேசக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப கிளியராக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள், ஆனால் ரொம்ப ஃபோர்ஸியங்காக யோசிப்பார் சில விஷயங்களை. ஆனால் இன்னொரு ஆச்சரியமாக அவரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தப்பாயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னே நிறையா யோசிப்பாராம், இது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ நம்ம அதை கவரப் பண்ணணும்னு அந்த கவரப் மைண்ட் செட் ஒன்று உண்டு. இப்போ நம்ம எதாவது தப்பாயிடுச்சுன்னா ஆமாம் தப்பாயிடுச்சுன்னு ஒத்துக்கோம்ல, அந்த கடைசியில் ஒத்துக்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே ஒத்துக்கலாம்னு யோசிக்க மாட்டேன்ட்டாரு. மற்றபடி இல்லைன்னா ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னாங்க. இன்னொன்று நிறுவனத்தை பெருசு பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதில் வந்து இதில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சோஷியல் ப்ரெஷருக்கு வந்து நம்ம ஸ்டேட்டஸ் ப்ரெஷர் இருக்கணும் இருக்குல்ல, அதனால நிறைய தப்பு பண்ணுவாங்க. இது சினிமா நடிகர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து இந்த ஸ்டேட்டஸில் இருக்கேன்னா, இந்த ஸ்டேட்டஸில் இப்போ இல்லை நான் கொஞ்சம் கம்மியாக மனப்பூர்வமாக ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா பொய்யான ஸ்டேட்டஸ் பில்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அது வரும்போது ஒரு நாளைக்கு என்ன கீழே விழுந்துடும். அதுதான் ராமலிங்க ராஜு, என்னென்னா இவர் விஷனரி, இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்லி 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 மீடியாலாம் சொல்லி சொல்லி, ஐயோ நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு கம்யூனிகேஷன் வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக மறைக்கிறதுக்காக பண்ண விஷயம் கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்டார். இதில் வந்து நான் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இப்போ பார்க்குறேன் நான், எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனர்ஸ்னா உடனே ஒரு விஷயம் சின்ன விஷயம் பண்ணாலே வந்து அது வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ணன்ற மாதிரி காட்டிட்டு அந்த ஸ்டேட்டஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய செலவு பண்ணி 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 தேவையில்லாமல் வந்து அந்த ஸ்டேட்டஸில் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஜெனினான ஒரு ப்ராடக்டோ சர்வீஸை நீங்கள் பண்ண முடியாமல் போயிடும். ராமலிங்க ராஜோட மிகப்பெரிய நான் அச்சீவ்மெண்ட்டாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 108 & 104 ரெண்டுமே அவர் தான் பண்ணார். எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லி இஎம்ஆர்ஐ அப்படின்னு உருவாக்கி அதை வந்து 2005 பண்ணிடுறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை அடாப்ட் பண்ணிக்குது. ஜெயலலிதா மேடமோட கவர்மெண்ட் வந்து அதில் சுகாதாரத்துறையில் வந்து ஃபுல்லாக 108 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜிஎம்ஆர்னு ஒரு கம்பெனியோட இதாச்சு. அப்புறம் 104 ஒன்று நீங்கள் வந்து ஒன்லி ஃபார் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அதுவும் பண்ணார். அது ஹெல்த் ரிலேட்டடாக பண்ண, ஹெல்த் எமர்ஜென்சிக்கும் பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து அவரோட ஐடியாவில் சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக உருவான விஷயங்களாக பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டர்ப்ரனராக இருந்துக்கிட்டு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஷனரியாக இருக்கணும், அதே சமயத்தில் தவறுகள் செய்யும் போது புரிஞ்சுட்டு உடனே அதை சரி பண்ணி. ஆமாம், ஸோ எல்லா என்ன ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா, இப்போது ஒரு ஆண்டர்ப்ரனர்னா 100% சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது கிடையாது. அதுதான் சொல்கிறேன் நான், ஒரு ஆண்டர்ப்ரனர்னா ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், ஒரு விஷயத்தில் ஜெயிப்பீங்க ஒரு விஷயத்தில் தோப்பீங்க, ஒரு விஷயத்தில் வந்து நல்ல பேர் கிடைக்கும் ஒரு விஷயத்தில் கெட்ட பேர் கிடைக்க தான் ஆகும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அவ்வளோ தான். இந்த கெட்ட பேர் கிடைக்கூடாதுக்காக நம்ம எதாவது மறைக்க போய் அது பெரிய கெட்ட பேர் அதனால் வந்து ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே கொண்டாடணும். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி ராமலிங்க ராஜு வந்து இது மாதிரி திங்க் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா, தப்பாக திங்க் பண்ணாமல் சரியாக திங்க் பண்ணியிருந்தாரு, அவர் தான் நம்பர் ஒன்று ஒன்றா இருந்திருப்பார். ஒன்று இன்னொன்று, இப்போ இவர் இந்த மாதிரி கவரப் பண்ணதுனால இப்போ நீங்கள் ராமலிங்க ராஜு பற்றி நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் இல்லையா, இதை பார்க்குறவங்களுக்கு இப்போ தான் ஞாபகமே ஒரு ஆமாம் இல்லை ராமலிங்க ராஜு ஒருத்தர் இருந்தார்ல. ஏன்னா அவர் என்ன நினைச்சிருப்பாரு, எப்போது நம்ம லைம் லைட்ல இருப்போம் நினைச்சிருப்பாரு, இருக்கவே மாட்டாங்க யாருமே. கரெக்ட், யாரும் அவங்க பிரச்சனை 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. 15 செகண்ட் ஃபேம் தான் இங்கே. ஸோ அவரோட பர்த்டே வர டைமில், இந்த டைமில் அவரை பற்றி பேசுனதுக்கான ஒரு விஷனரி பர்சன் வித் அமேசிங் விஷன், அமேசிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஈ ப்ரூவ் சம்திங் வெரி பிக், பட் ஃபார் எ ஸ்மால் மிஸ்டேக் பண்ணதுனாலையோ, ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கோ பெரிய மிஸ்டேக்கோ, ஒரு சின்ன தவறுகள், அதாவது சோஷியல் ப்ரெஷருக்காகவும் சமுதாயத்தில் இருக்கிற ப்ரெஷருக்காகவும் பண்ண தவறுனால அவருடைய
அந்த ரைஸை வந்து அப்படியே ஜீரோ. நான் என்ன இதில் ஒரு ஒரு இதாகவே வைக்கிறேன், ஒரு பிரார்த்தனையாகவே யோசிக்கிறேன் அப்படின்னா, அவர் இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் வெளியில் வந்து மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி மேலே வந்து ராமலிங்கராஜ் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அதுக்கு நம்ம நம்ம மனசார அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அவர் எவ்வளோ பெரிய தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனால் அது என்னதாக இருந்தாலும் அந்த நிறுவனம் காப்பாற்றதா இருந்தது. ஏன்னா இன்னொன்று அவர் குவிட் பண்ணலை. ஸோ ஐ விஷ் ராமலிங்கராஜ், மிஸ்டர் ராமலிங்கராஜ், விஷனரி ஆஃப் இந்தியா வில் ரைஸ் அகைன் லைக் அ ஃபீனிக்ஸ் அண்ட் கிரியேட் அ ஹியூஜ் இம்பாக்ட் இன் தி ஈகோசிஸ்டம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம முக்கியமாக கற்றுட்டது வந்து, ஒரு ஆண்டர்பிரனர் ஜேர்னியில் ஃபெயிலியர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு ஒரு தவறு பண்ணாதீங்க, அது உங்களுக்கு பெரிய இன்னொன்று. நம்பி முதலீடு போட்டவங்களை ஏமாற்றக்கூடாது, நம்பி முதலீடு போட்டவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. எஸ், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கண்டினியூஸாக பார்க்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.